எஃப்எம்ஓடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 நாம் ரேடியோ சிட்டி லவ் குரு. இது மின்னஞ்சல்களுக்கான நேரம். பார்த்திபன் என்ற நண்பர் மின்னஞ்சல் பண்ணியிருக்காரு. லவ் குரு, இன்னைக்கு ஒரு சில பேரை பார்க்குறேன், அவங்களுக்கு ஒரு லவர் இருக்காங்க அப்படிங்கறத ஒரு பெருமையா சொல்லிக்கணும் அப்படிங்கறதுக்காகலாம் காதலிக்கிறாங்க. நானும் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது ஒரு பெருமையா என்ன? லவ் குரு, ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் எப்படி லவ் வரும் எனக்கு புரியல. ஒரு சில பேருக்கு பார்த்த உடனே காதல் வந்துருது. காதல்னா என்ன லவ் குரு? அது வர்றதுக்கு ஒரு வயசு வரைமுறை எதுவுமே கிடையாதா? டக்குன்னு ஒருத்தங்களை பார்த்த உடனே லவ் வந்துருமா என்ன? பெருமைக்காக காதலிக்கிறாங்க. காதலிக்கிறது என்ன பெருமையா எனக்கு புரியல. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சமீபத்தில் தான் பார்த்திபனுக்கு திருமணமும் ஆகியிருக்குது. பக்கா அரேஞ்ச் மேரேஜ். அதையும் அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்காரு. பார்த்திபனுக்கு ஒரு சில வார்த்தைகள், அவர் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களான எனக்கு தெரியாது, பட் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டேடியூன் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி. பல நண்பர்கள் பல நேரங்களில் கேட்ட கேள்வியை தான் இன்னைக்கு பார்த்திபன் ஒரே கேள்வியாக என்கிட்ட முன் வச்சிருக்கிறாரு. எஃப்எம் ஓடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. எந்த வயசுல காதல் வரலாம் அப்படிங்கிறதுக்கு நான் பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், லவ் குரு தான் இந்த பசங்க எல்லாரையும் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. பட் எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு 27 வயசுல ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு 12 வருஷம் லவ் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வா 12 இயர்ஸா லவ் பண்ணீங்களா அப்படின்னு தான் நம்ம எக்ஸைட் ஆகும். யோசிச்சு பார்க்க மாட்டோம், 27 - 12 = 15 அவங்க 10th படிச்சாங்க. 10th படிக்கும் போது ஐயோ லவ்ங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா என்ன? 10th படிக்கும் போது இந்த பொண்ணு லவ் பண்ணியிருந்திருக்குப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம பேச மாட்டோம். குட், 12 இயர்ஸ் ஆஃப் லவ். அழகாக அந்த உணர்வை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி எடுத்துட்டு வந்து அந்த மெச்சூரிட்டியோட அதை திருமணத்தில் கொண்டுட்டு வந்து முடிச்சிருக்காங்க, நிறைவு செய்து அதை தொடர்ந்து அந்த காதலை எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை வாழ்த்து தான் செய்வோம். ஸோ அதனால உங்களுடைய முதல் கேள்விக்கு பதில், காதலுக்கான வயசு அப்படிங்கிறத இங்கே யாராலையுமே டிசைட் பண்ண முடியாது. நம்முடைய நாட்டில் ஓட்டு போடுறதுக்கு ஒரு வயசு இருக்கே தவிர காதல் பண்ணுறதுக்கான வயசுன்னு எதுவும் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ், தனிப்பட்ட நபருடைய அந்த மெச்சூரிட்டி லெவலை பொறுத்து அது மாறுபடும். அண்ட் அடுத்ததாக கேட்டீங்க, ஒருத்தங்களை பார்த்த உடனேலாம் லவ் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்த உடனே லவ் பண்ண முடியாது, ஆனால் ஒருத்தங்களை பிடிக்க ஆரம்பிக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்பார்க் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய தீயாக இருந்தாலும் அந்த தீ பொறி அந்த ஒரு தீ ஜுவாலை எங்கிருந்து தொடங்கியிருக்கும்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்லேருந்து தானே, அந்த ஒரு ஸ்பார்க்குக்கான சாத்தியம் இருக்குது. அதனால கண்டவுடன் காதல் அப்படிங்கறதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். கண்டவுடன் காதல் என்பது சாத்தியம் தான், ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேரு நம்ம பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகிதான் அதற்கு பிறகு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட பேசி பழகி அது காதலாக மாத்திரம். பட் இருந்தாலும் அந்த காதலுக்கான ஸ்பார்க் அந்த பார்த்த உடனே தானே நிகழ்ந்தது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் காதல் பண்றேன் அப்படிங்கறத ஒரு சில பேர் கெத்தா சொல்றாங்க அப்படின்னு, இதுல ஒண்ணு தப்பு இல்லையே, ஆனா கெத்துக்காக காதலிக்கிறது தப்பு. எனக்கும் ஒரு ஃபிகர் இருக்குது, நானும் ஒரு பையனை லவ் பண்றேன், எனக்கு ஒரு லவர் இருக்கான்னு சொல்றதுக்காக ஒருத்தங்க காதலிச்சாங்கன்னா அது தப்பு. ஆனா நான் காதலிக்கிறேன் அப்படிங்கறத பெருமையா சொல்லிக்கலாம், அது ஒன்றும் கிரிமினல் குற்றம் கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி. பெயரெல்லாம் சொல்ல விரும்பல லவ் குரு, ஆனா என்னுடைய அனுபவத்தில இருந்து உணர்ந்த ஒரு சில விஷயங்களை மத்தவங்களுக்கும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெயர் சொல்லக்கூடாத அளவுக்கு மிகப்பெரிய பாவங்கள் செய்திருல, ஆனா மத்தவங்க என்ன பார்த்து பரிதாபப்படுறது எனக்கு பிடிக்கலன்னாரு. எஃப்எம் ஓடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. இந்த மின்னஞ்சல் நேரத்தில் உங்ககிட்ட நான் அடுத்ததாக பகிர்ந்துக்க போற மின்னஞ்சலுக்கு சொந்தக்காரர் ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத நண்பர். லவ் குரு, காதல்ல தோத்த உடனே ஒரு சில விஷயங்கள் பண்ணவே கூடாது, என்னென்னலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறத அதெல்லாத்தையும் பண்ண நான் சொல்றேன். தயவு செய்து உங்களுடைய காதலை பத்தி நீங்களே தப்பா பேசாதீங்க. ஆமா, தோத்துட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம பண்ண காதல் போயின்னு ஆயிடாது, அதனால உங்களுடைய காதலை நீங்களே அசிங்கமா பேசாதீங்க. ரெண்டாவது, மது போதை அது எதுன்னு இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு அடிமையாகாதீங்க, தனியாவே இருக்காதீங்க. எப்போதும் உங்க பக்கத்துல உங்களை நேசிக்கக்கூடியவங்க அல்லது நீங்க நேசிக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தங்க உங்க பக்கத்துல இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்க முயற்சி பண்ணுங்க. யாருக்கிட்டையாவது ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கேளுங்க, கேட்க தயங்காதீங்க. நீங்க காதல்ல தான் தோத்துருக்கீங்க, நீங்க ஒன்றும் குற்றம் பண்ணிடல. ஆமா, என்னவோ தப்பு பண்ணவங்கலாம் ஊருக்குள்ள ரொம்ப சந்தோஷமா எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம சுத்திட்டு இருக்கும் போது காதல் தோத்த நீங்க ஏதோ உலகத்திலேயே மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டதா, இந்த உலகத்துல வாழ தகுதியே இல்லாத நபராக நினைச்சு உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்குவீங்க. அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. கவியரசர் கண்ணதாசன் சொல்லியிருப்பாரு அவரோட புக்ல, மற்றவங்க எல்லாம் எப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு முழுமையான தகுதி இருக்குது, ஏன்னா எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தவன் நான், அப்படிதான் நானும், அதனாலதான் இவ்வளவு உரிமையா சொல்றேன்னாரு. அவருடைய காயங்கள்லேருந்து அவர் சீக்கிரமாக மீண்டு வரணும், அதுதான் இந்த நேரத்தில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துதலும் பிரார்த்தனையும். ஸ்டேடியம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி. லவ் குரு, இப்போ நம்ம நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பேசுகிறோம்னா நம்மளுடைய லைஃப்லையும் பாசிட்டிவாக நடக்கும். நம்ம நிறைய நெகட்டிவான விஷயங்கள் பேசுகிறோம்னா நம்முடைய லைஃப்லையும் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்.
அந்த வார்த்தைகளுக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேருடைய வலியான வாழ்க்கை பதிவு தான் நீங்க ஷேர் பண்றீங்க. அப்படின்னா இந்த பெயின் எல்லாம் உங்களுக்குள்ளார இருக்குதா? அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளார பதிஞ்சு பதிஞ்சு உங்களுக்குள்ளார ஒரு நெகட்டிவான எஃபெக்டை கிரியேட் பண்ணாதா? ஒரு அக்கறையின் அடிப்படையில் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானவி என்ற தோழி மனசல் பண்ணிருக்காங்க. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. முதல்ல ஜானவியுடைய அக்கறைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பட் இதை நான் வேறொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறேன். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், டாக்டர் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ எல்லோருடைய நோயையும் உட்காந்து கேட்கறதுனால அந்த டாக்டர் நோயாளியா மாறிடுறது இல்லை இல்ல? அப்படின்னா நீங்க டாக்டரா லவ் குரு எங்களுக்குலாம் நோயா அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல, பட் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிங்கறது லேட்டா தான் தெரிய வந்தது. எம்பி குதிச்சாலும் MBBS சீட்டு பேமெண்ட்ல கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு நாள் அதை பத்தி டீடைலா பேசுவோம். நீங்க சொல்றத நான் பாக்குற ஒரு பார்வை இதுதான். என்னன்னா மற்றவர்களுடைய பிரச்சனையை அவங்க என்கிட்ட சொல்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்த நிகழ்த்திட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா இருக்கிற விஷயத்த பாசிட்டிவா மாத்துறதுக்கு தான் நான் முற்படுறேன். சோ என்னுடைய எஃபர்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால எனக்குள்ளார எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இது வரைக்கும் கிரியேட் ஆகலன்னு நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒரு சிலர் கூட சொல்லியிருக்காங்க என்கிட்டயே, நிறைய பேருடைய நெகட்டிவான லவ் ஸ்டோரி ஷேர் பண்ணி தான் உங்களுடைய லைஃப்ல கூட ஒரு பிரேக்கப் எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கீங்க லவ் குரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னவோ அப்படி தோணவே இல்லை. மேபி என்னுடைய லைஃப்ல என்னுடைய காதல நிகழ்ந்த தவறுகளை கூட மற்றவர்கள் அவங்களுடைய லவ்ல பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்கறை தான் வருது. அண்ட் அவங்களுடைய லைஃப்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னுடைய வார்த்தையால அவங்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் பரிதவிப்பும் தான் இருக்குதே தவிர, எந்த ஒரு இடத்திலும் இது ஒரு பேர்டனாவோ அல்லது மற்றவங்க பேசுற விஷயத்தெல்லாம் கேட்டு கேட்டு எனக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி உருவாகுதுங்கிற ஒரு எண்ணமாகவோ நான் பார்க்கல. எனிவே உங்களுடைய மனஞ்சலுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டேடியூன் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியை ஆன்லைன் மூலமா கேட்க லாக் ஆன் பண்ணுங்க பிளானட் ரேடியோ சிட்டி .com. அங்க ரேடியோ சிட்டி தமிழ் வெப் ரேடியோக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா தினசரி மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும், இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் லவ் குரு நிகழ்ச்சியை நீங்க கேட்க முடியும். ரேடியோ சிட்டி லவ் குரு வகை என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உணர்வுகள் சார்ந்த, உறவுகள் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை லவ் குரு @myradiocity.com மென்சல் பண்ணுங்க. எஃப்எம் ஓடு இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. நம்மளோட டேஸ்ட், நம்முடைய விருப்பங்கள், இது எல்லாத்தையுமே ஒத்து வரக்கூடிய கணவன் மனைவி நமக்கு அமையலாம், அல்லது அதிலிருந்து ஆப்போசிட்டா நாம ஒரு ரசனை நம்முடைய கணவனோ மனைவியோ வெவ்வேறு ரசனை அப்படிங்கிற மாதிரியான நபர்களும் அமையலாம். எப்படி அமைவது வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு எப்படிப்பட்டவங்க அமைஞ்சிருக்காங்க? ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக சதீஷ் வந்திருக்காரு. சதீஷ், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? எனக்கு என்ன ஒத்து போச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், உங்க மாதிரியான கால் டாக்ஸி டிரைவர்ஸ், நிறைய கேப்ஸ் ஓட்டக்கூடியவங்க தான் இந்த ஷோ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததே. சோ அதனால இந்த ஷோ போய் ரீச் ஆனதுல உங்கள்ட்ட மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. தண்ணி வரது காரணம் லவ் குரு, நீங்க ஒரு நாள் உங்க முகத்தை என்னென்ன ரசனைகள் ஒத்து போகும் அதை சொல்லுங்க. நினைக்கிறத அவங்க செஞ்சிருவாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் இது வரைக்கும் வேற மிஸ் ஆனது இல்ல. என்னென்ன விஷயங்கள் இருக்குது, வெவ்வேறு ரசனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து வாழும் போது வாழ்க்கையில என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது, ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எனக்கும் என்னுடைய லவருக்கும் எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் இடையில ஒரே டேஸ்ட் அப்படின்னு சொல்றதுல என்ன சந்தோஷம் இருக்குது இல்லைங்க? எனக்கு வேற டேஸ்ட், அவங்களுக்கு வேற டேஸ்ட், பட் ஸ்டில் வி ஆர் ரெஸ்பெக்டிங் ஈச் அதர்னு சொல்றதுல என்னென்ன சவால்கள் இருக்குது? இந்த மாதிரி ஒத்த ரசனை இருக்கவர்கள் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமா, அல்லது வெவ்வேறு ரசனை உள்ள நபர்கள் சேர்ந்து வாழும்போது என்னென்ன சந்தோஷங்கள் கிடைக்குது, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம்னு சொன்னேன். இப்ப நம்ம கூட பேச ஸ்ரீவித்யா வந்திருக்காங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ஸ்ரீவித்யா, உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்குமான ரசனைகள் எப்படி? எனக்கும் என்னோட கணவருக்கும் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். சோ ரெண்டு பேருமே எனி ஃபார்ம் ஆஃப் மியூசிக் ரொம்ப விரும்பி கேட்போம். பிளஸ் அவரு ஹீஸ் எ கிட்டாரிஸ்ட், சோ அவரும் ப்ளே பண்ணுவாரு. ஐ திங்க் அவரோட ஸ்பெஷல் டேஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ். கூட இருந்து இருந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அதை பத்தி கத்துண்டு, இப்ப அதை பத்தியும் அதை எப்படி சொல்றது, அத நாளடைவுல அதை வந்து நான்
ஓகே, இப்போ அவர் உங்க கூட உட்கார்ந்து பேசினார்னா நீங்களும் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கேக்குற அளவுக்கு நீங்க ஒரு சில விஷயங்கள் பேசுற அளவுக்கு வந்துட்டீங்க. ஆமா, இப்ப அவர் அதை பத்தி சொன்னார்னா எனக்கு கொஞ்சமாவது புரியும். முன்னாடி அது புரியாது, பட் இப்ப நானே இன்ட்ரெஸ்ட் வளர்த்துனதுனால அதை பத்தி தெரியும். அடுத்து வந்து அவர் வீடை வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும், எல்லாத்தையுமே ரொம்ப கிளீனஸ் எதிர்பார்ப்பாரு. இப்ப அதை சொல்லி சொல்லி அதையும் நான் ஸ்லோவா அடாப்ட் பண்ணின்னு வரேன். போற விஷயங்கள் இப்படி இருக்கும்போது ஒத்து போகாத விஷயங்கள் இந்த கிளீனஸ் தான். கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, அப்கீப் ஆஃப் த ஹவுஸ் ரொம்ப ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. என்னால அத்தனை மெயின்டைன் பண்ண முடியாது, பிகாஸ் ஆபீஸ் ஒர்க், பசங்களை மேனேஜ் பண்ணிட்டு வீட்டையும் பார்த்துட்டு அது என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இதுலதான் எங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்தா இதுலதான் வரும், நீ இது சரியில்லை அது சரியில்லை பாரு. பட் அப்படி ஓடிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ஒத்து போகக்கூடிய ரசனைகள் நிறைய கொண்டவர்களா இருக்கீங்க. சோ அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கு லைஃப்? இது இந்த மாதிரி ஒத்த ரசனைகள் இருக்கவங்க தான் சேர்ந்து இருக்கும்போது லைஃப் நல்லா இருக்கும் ஃபீல் பண்றீங்களா, இல்ல ஆப்போசிட்டான கான்ட்ராஸ்டான ரசனைகள் இருக்கணும்? கண்டிப்பா இல்ல. ஒரு ஒரு கணவன் மனைவி அப்படின்னா எல்லாமே ஒழுங்கா ஒத்து போனோம் அப்படிங்கறது இருக்கவே இருக்க முடியாது. அது வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யமே இல்ல. இந்த மாதிரி அப்பப்ப நடுவுல ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் ஒத்து போகாத இருந்ததுன்னா விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்றது நடக்கும். சூப்பர், எக்ஸலன்ட். இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்திருக்கு மிக்க நன்றி. அண்ட் ஸ்ரீவிதேவை தொடர்ந்து ரேடியோ சிட்டியில நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரியான ரசனை உள்ளவர்கள் சேர்ந்து வாழும்போது இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், வெவ்வேறு ரசனை கொண்ட நபர்கள் சேர்ந்து வாழும்போது இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், சவால்கள். ரேடியோ சிட்டியில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்மள மாதிரியே சேம் டேஸ் ரசனை இருக்கக்கூடிய நபர்கள் நம்முடைய வாழ்க்கை துணையா இருக்கும்போது என்னென்ன சந்தோஷங்கள், அண்ட் நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ரசனைகள் இருக்கும்போது என்னென்ன சவால்கள். ரேடியோ சிட்டியில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக சுமதி வந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து டிஃபரெண்டா இருந்ததுன்னா அவங்க வந்து நம்மளுக்காக ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கும் போது வந்து பரவாயில்ல, நம்ம மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்க அப்படின்னு தோணும். அண்ட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் போதும் அந்த மாதிரி தோணும். சோ அதனால வந்து கண்டிப்பா அஃபெக்ஷன் அதிகமாகும். சேமா இருந்தா அதுக்கு சான்ஸ் இல்ல இல்லையா? ஓ, நமக்கு பிடிச்சமானவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மள மாத்திக்கிறது கூட ஒரு வகையில காதல் தான் அப்படிங்கறீங்க? கண்டிப்பா அதிகமாகும், காதல் அதிகமாகும். ஓகே, சோ உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் என்னென்ன மாதிரியான ரசனை வித்தியாசங்கள்? ஃபுட் வந்து எனக்கு வந்து ஸ்பைசியா இருந்தா பிடிக்காது, பட் அவருக்கு ரொம்ப ஸ்பைசியா. சோ அதுவும் அவரோட நேட்டிவ் வந்து ஆந்திரா. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் அதுக்கப்புறமா நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து அவர் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆயிரு, அண்ட் நானும் சேஞ்ச் ஆயி இப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்காக அவரும் அவருக்காக நீங்களும் விட்டு கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் எப்ப வரும்? ரசனைகள் வெவ்வேறு விதமா இருக்கும்போது தான் வருங்கிறீங்க இல்லையா? எக்ஸலன்ட்ங்க, நியாயமான ஒரு விஷயம். சுமதி அவங்களுடைய பார்வையை பகிர்ந்திருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே மாதிரியான ஒத்த ரசனை உள்ள நபர்கள் சேர்ந்து வாழும்போது இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்ன, வெவ்வேறு ரசனை இருக்கக்கூடிய நபர்கள் சேர்ந்து வாழும்போது இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் என்ன? ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதுல உங்களுடைய உணர்வுகளையும் பகிர்ந்துக்க 4269911 கழிங்க. எஃப்எம் கேட்டுட்டு ஒத்த ரசனையுடையவர்கள் காதலிக்கிறதுல என்னென்ன சந்தோஷங்கள் சுவாரஸ்யங்கள் இருக்குது, வெவ்வேறு ரசனையுடையவர்கள் காதலிக்கிறதுல என்னென்ன சுவாரஸ்யங்கள் சந்தோஷங்கள் இருக்குது, உங்களுடைய லவர் உங்களுக்கான ரசனைகள் எப்படி, இதை பத்தி தான் ரேடியோ சிட்டி லவ் குரு ஷோல இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். எஃப்எம் ஓடி இணைந்து இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. நம்ம கூட பேசுறதுக்காக ஆலிஸ் வந்திருக்காங்க. ஆலிஸ், எப்படி உங்களுக்கும் உங்களுடைய லவருக்கும் எல்லாமே ஒரே மாதிரியான ரசனை தானா? இல்ல, ரொம்ப டிஃபரெண்ட். கம்ப்ளீட்லி டிஃபரெண்டாங்க. ஒரே மாதிரியான ரசனை இருக்கிறவங்க லவ் பண்றதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த மாதிரி உங்கள மாதிரி ஒருத்தங்க கூட ஒருத்தங்க சண்டை போட்டுட்டே இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங் நினைக்கிறீங்களா? சண்டை ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாரு? ஒரு வீட்டுல தல ரசிகரும் இருந்து தளபதி ரசிகரும் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தை தல தளபதி ரசிகரா இருக்குமா இல்ல தல ரசிகரா இருக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் வருது இல்லையா? ஒரு நடிகர் அப்படிங்கிற விஷயத்துல இவ்வளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு ரசனையிலும் எவ்வளவு ரத்த கலரியா அந்த வீடு இருக்கும்னு யோசிச்சு பார்த்தாலே டெரரா இருக்குது. பட் இருந்தாலும் அதுலதான் இன்ட்ரெஸ்டிங் இருக்குது, சுவாரஸ்யம் இருக்குதுன்னு ஆலிஸ் சொல்றாங்க. அனுபவப்பட்டவங்க சொன்னாங்கன்னா நம்ம ஏத்திட்டுதான் ஆகணும். இதே போல நீங்களும் உங்களுடைய லவ்ல உங்களுக்கும் உங்களுடைய லவருக்கும் இருக்கக்கூடிய ரசனைகள் ஒரே மாதிரியானவையா அல்லது வெவ்வேறா, எதுல சுவாரஸ்யம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். ஒன்லி ஆன் எஃப்எம், எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேச கல்பனா வந்திருக்காங்க. எஃப்எம் ஓடி இணைந்து இருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. காந்த விதிகள்ல சொல்லுவோம், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், அது காதல் விதியாகவும் மாறுமா? எதிரெதிர் ரசனைகள் கொண்டவர்கள் காதலிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் என்ன, சந்தோஷங்கள் என்ன? ஒத்த ரசனை உள்ளவர்கள் காதலிக்கும் போது இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் என்ன, சந்தோஷம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். கல்பனா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, ஒரு ஆக்சுவலா எங்களோட லவ்ல வந்து நான் ஆப்போசிட் தான், எனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது. உங்களுக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் நாங்க புரிஞ்சுக்கிற மாதிரி.
நான் கொஞ்சம் உடனே ட்ரெஸ் பண்ணா எனக்கு பிடிக்கும், பட் ஆனா அது அவருக்கு பிடிக்காது. ஓகே. நான் எப்பவுமே ரொம்ப ஜாலியா பேசுவேன். என்னன்னா இல்ல இதுதான் லிமிட், இப்படிதான் இருக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. சோ எல்லாத்துலயுமே ஒரு ரெண்டு டேட் எக்ஸ்டெண்ட்னு வச்சுக்கலாமா ரெண்டு பேரும்? அவருக்கு பிடிச்ச கலர்ல தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இல்ல அவருக்கு பிடிச்ச ஷோரூம்ல தான். மொத்தத்துல ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பா லவ் குரு அப்படி. ஆனா அவர் அந்த நேரத்துல இருந்து என்ன சமாதானப்படுத்தும் போது அந்த இடத்துல கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, சோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குதுங்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா லவ் குரு. சண்டை வந்ததான் லவ் கொஞ்சம் ஜாலியா போகும் இல்லையா? இல்லனா எப்பவுமே பாசமாவே பேசிட்டு கொஞ்சம் மொக்கையா இருக்கும். என்னங்க இது, சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்குதுங்கிற மாதிரி சண்டையில வராத, அதெல்லாம் இல்லாம காதல் தான் சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறாங்க கல்பனா. உங்களுடைய அனுபவங்கள் மற்றும் உணர்வுகளை பகிர்ந்துக்க ரேடியோ சிட்டிக்கு நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 4299991111. FM கேட்டுட்டு இருக்கீங்க, FM ரேடியோ சிட்டி.